சிஐடியுடைய துவக்க நாட்களில் இந்த காஞ்சி மாநகரத்தில் அல்லது அன்றைய சென்னை மாவட்டம், செங்கை மாவட்டம் என்ற அந்த ஒன்றுபட்டு சிஐடியு செயல்பட்டுக் கொண்டிருந்த அந்த காலத்தில் கைத்தறி தொழிலாளர்களுக்காக போர்க்குரல் எழுப்பிய இந்த நகரம், அதற்கு முந்தைய வரலாறுகளை முழுதும் நினைவு கூர்ந்துதான் இந்த மாநில மாநாட்டினுடைய பிரதிநிதிகள் மாநாடு நடைபெற்ற மண்டபத்திற்கு கே எஸ் பார்த்தசாரதி நகர் என்று பெயரிட்டோம். சுதந்திர போராட்ட வீரராக 15 வயதிலே துவங்கி 81வது வயதிலே மறைகிற வரை செங்கொடி இயக்கத்திற்காகவும் தேசத்திற்காகவும் உழைப்பாளி மக்களுக்காகவும் அதிலும் குறிப்பாக கை நெசவாளர்களுக்காகவும் வாழ்ந்தவர், போராடியவர், இயக்கங்களை தலைமையேற்றவர், கூட்டுறவு சங்கங்கள் உட்பட தொழிலாளிகளுடைய நலன்களை பாதுகாப்பதற்காக போராடியவர். அந்த பாரம்பரியத்தை, வெள்ளை ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடிய பாரம்பரியத்தை, தேசத்தின் விடுதலைக்காக போராடிய பாரம்பரியத்தை உயர்த்தி பிடிக்கக்கூடியது சிஐடியு என்கிற இந்த இயக்கம் தான் என்பதை நினைவுபடுத்துகிற முறையிலே அதே போன்ற ஒரு மாவீரருடைய நினைவாக தோழர் வீரையன் இங்கே தொழிலாளர்களுடைய போராட்டம், தொழிலாளர்களுடைய இயக்கம், தொழிலாளர்களுடைய ஒற்றுமை என்று சொன்னால் தோழர் வீரையன் தஞ்சை தரணியிலே போராட்ட குரலை உயர்த்தியவர். தமிழ் தஞ்சை மாநிலத்துடைய விவசாயிகளுக்காக, விவசாய தொழிலாளிகளுக்காக, நிலப்பிரபுத்துவ கொடுமைகளுக்கு எதிராக, ஜாதிய கொடுமைகளுக்கு எதிராக, ஒடுக்குமுறைக்கு எதிராக, பெண்களுடைய உரிமைகளுக்காக எல்லா அடக்குமுறைகளையும் எதிர்த்து உயிரையும் துச்சமென வதித்து தொடர்ச்சியாக போராடிய ஒரு மாபெரும் தலைவர். இன்று இந்த தேசத்தினுடைய தொழிலாளர்களும் விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களும் உழைப்பாளி மக்களும் ஒன்றுபட்டு போராட வேண்டும் என்று அறைகூவல் விடுக்கக்கூடிய சிஐடியுடைய மாநாடு மறைந்த நம்முடைய தலைமுறை, அந்த தலைமுறையினுடைய தொடர்ச்சிதான் இந்த மாநாட்டில் புதிய தலைமை தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருப்பவர்களோடு 7 இளம் தோழர்கள், தோழர் கண்ணன் துணை பொதுச் செயலாளராக மாறினார், மற்ற புதிய தோழர்கள் செயலாளர்களாக வந்திருக்கிறார்கள். பல மாவட்டங்களிலே உணர்ச்சி மிக்க, உறுதி மிக்க, உரிமைகளுக்கான போராட்டங்களுக்கு தலைமையேற்ற அனுபவத்தோடு தமிழகத்தில் தோழர் சுகுமாரனும் தோழர் சவுந்தரராஜனும் மற்றும் உள்ள தோழர்களும் இன்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த உரிமை போராட்டங்களை அதனுடைய அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றாக வேண்டும். இந்த தேசத்தினுடைய விடுதலை இயக்க வரலாற்றில் தொழிலாளி வர்க்கத்தினுடைய உரிமை போருக்கு ஒரு மிகப்பெரிய பங்குண்டு. ஒரு கே எஸ் பார்த்தசாரதி இங்கே நடத்திய சுதந்திர போராட்ட பங்களிப்பு மட்டுமல்ல, 100 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள சரித்திரத்திற்கு சென்றால் இந்த நாட்டினுடைய தொழிற்சங்க இயக்கத்தை உருவாக்குவதற்கு, தொழிலாளர்களை ஒன்றுபடுத்துவதற்கு, தேச விடுதலைக்காக போராடியதற்கு அந்த போராட்ட பாரம்பரியம் தொழிலாளி வர்க்கத்தினுடைய ஒற்றுமையை வலியுறுத்தியது, உழைப்பாளி மக்களுடைய ஒற்றுமையை வலியுறுத்தியது. அந்த ஒற்றுமை கோஷத்தின் அடிப்படையிலே 100 ஆண்டுகளுக்கு முன்னாலே தொழிற்சங்க இயக்கம் சென்னை மாகாணத்தினுடைய தொழிலாளர்கள் நடத்திய போராட்டங்களுடைய அந்த மிகப்பெரிய வரலாறு உந்து சக்தியாக கொண்டு செயல்படுகிற சிஐடியு என்கிற அமைப்பு. சற்று சிந்தித்து பாருங்கள், 1967ஆம் ஆண்டு தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்ட போது இந்த காஞ்சி மண்ணுக்கு அதிலே ஒரு பெரிய பங்கு. தமிழகம் மிகப்பெரிய நம்பிக்கையோடு புதிய அரசாங்கத்தை எதிர்பார்த்தது. இந்த அரசு ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காணும் என்று பேசி ஆட்சிக்கு வந்தவர்கள் தொழிலாளர்கள் போராடுகிற போது அவர்களோடு நிற்பார்கள் என்ற எதிர்பார்ப்போடு, இதுதான் இதுவரை ஒடுக்கப்பட்டோ, இதுவரை அடக்கப்பட்டோ, இதுவரை உரிமைகள் மறுக்கப்பட்டோ, இனிமேல் இந்த ஆட்சி நமக்காக, நம்மை பாதுகாப்பதற்காக நிற்கும் என்ற நம்பிக்கையோடு திருவச்சியூரிலே விம்கோ தொழிலாளர்கள் போராடினார்கள். சென்னை மாநகரத்தினுடைய தொழிலாளி எண்ணூரிலே, திருவற்றியூரிலே, ஆவடியிலே, அம்பத்தூரிலே, அன்றைக்கு ஸ்டாண்டர்ட் மோட்டார் பெருங்கலத்தூர் உட்பட உள்ள வட சென்னை, தென் சென்னை, மேற்கு சென்னை என்று இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அம்பத்தூர் தொழிற்பேட்டை, கிண்டி தொழிற்பேட்டை என்று காணாமல் போயிருக்கிறதவை எல்லாம் அந்த தொழிற்பேட்டைகளில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு ஆலைகளில் உள்ள தொழிலாளர்கள் தங்களுடைய தொழிற்சங்க உரிமையை பாதுகாக்க, நியாயமான ஊதியம் கிடைக்க, சட்ட சலுகைகளை உத்தரவாதப்படுத்த, அதற்கெல்லாம் மேலாக அன்றைக்கும் தாங்கள் விரும்புகிறவர்களை சங்கங்களுடைய தலைவர்களாக தேர்ந்தெடுக்கிற உரிமைக்காக சிம்சன் தொழிலாளர்களும் மற்றவர்களும் அவர்களுக்காக, அவருடைய உரிமைகளுக்காக போராடிய போது கிளர்ந்தெழுந்த மாணவர்கள், கிளர்ந்தெழுந்த தொழிலாளர்கள் அந்த மாணவர் இயக்கத்தினுடைய பிரதிநிதி தான் இன்றைய நம்முடைய தொழிற்சங்க இயக்கத்தினுடைய போராட்ட தளபதி தோழர் சவுந்தரராஜன். அன்றைக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய தொழிலாளர்களை ஊக்குவிப்பதற்காக அவர்கள் நடத்துகின்ற பேரணிகளிலே
திருவற்றியூரில் இருந்து கோட்டையை நோக்கி பேரணி, தாம்பரத்தில் இருந்து கோட்டையை நோக்கி பேரணி, ஆவடியில் இருந்து கோட்டையை நோக்கி பேரணி. மாணவர்களும் தொழிலாளர்களும் மக்களுடைய இயக்கமுமாக கிளர்ந்து எழுந்த அந்த சூழல், அடக்குமுறை, ஆணவம், தர்பா என்கிற நிலை. அங்கே தொடர் வீரையன் போன்றவர்களுடைய தலைமையிலே விவசாயிகளுடைய போராட்டம், வெண்மணியினுடைய கொடுமை, நான் வரலாறுகளுக்கு செல்லவில்லை. அதுவும் 68 தான், 67, 68, 69 என்று போராட எழுந்த அந்த உழைப்பாளி மக்களுடைய இயக்கங்களுக்கு தலைமை தாங்குவதற்கு, வழிகாட்டுவதற்கு, இயக்கம் நடத்துவதற்கு ஒரு போர்வுளமிக்க மாறுபட்ட போராட்ட உறுதி கொண்ட வர்க்க போராட்டத்திலே நம்பிக்கை உள்ள ஒரு தொழிற்சங்கம் வேண்டும். இதே நிலை இந்தியா முழுதும் இருந்தது. சங்கம் அனுமதிக்க மாட்டோம் என்று உள்நாட்டிலே இருக்கக்கூடிய அந்த அதானி அம்பானி வாரிசுகளாக இருந்தாலும், பன்னாட்டு நிறுவனங்கள் ஜப்பானோ, கொரியாவோ, அமெரிக்காவோ, பிரான்சோ, ஜெர்மனியோ, யாராக இருந்தாலும் மூலதனத்திற்கு எதிராக தொழிலாளி அவருடைய உரிமைக்காக போராடியே தீருவான், போராடுவான். அந்த இளம் தோழர்களும் அவர்களுடைய போராட்ட உறுதியும் மேலும் மேலும் உயர்த்தும். அது இந்த மாநில மாநாடோடு முடிந்துவிடவில்லை. அந்த மாநில மாநாடு நமக்கு அளித்திருக்கக்கூடிய உத்வேகத்தோடு போராட்டங்களை தொடருவோம், நம்முடைய இயக்கங்களை தொடருவோம், உரிமைகளை பாதுகாப்போம். அகில இந்திய போராட்டம் என்று வருகிற போது அதிலையும் பங்கேற்போம். அதற்கிடையே ஏற்கனவே தோழர்களுக்கு கூறியது போல் சிஐடியுடைய 16th அகில இந்திய மாநாடு 3rd முறையாக அகில இந்திய மாநாட்டிற்கு வரவேற்பு அளிப்பதற்கு காத்துக்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. நான் இப்போது டெல்லியில் பணியாற்றுகிறேன். தலைமை மையத்தில் டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் தமிழகத்திலே இந்த முறை நடக்கக்கூடிய மாநாடு அந்த இந்த போராட்ட உணர்வினுடைய பிரதிபலிப்பாக இருக்கும் என்று உறுதியாக கருதுகிறார்கள். அதைத்தான் தபன்சன் சொன்னார். ஜனவரி 23-27 சென்னை மாநகரத்திலே நாம் நடத்துகிற மாநாடு ஆர்ப்பாட்டத்தினால் அல்ல, அலங்காரத்தினால் அல்ல, போராட்ட உறுதியாலே இந்தியா முழுமைக்கும், உலகம் முழுமைக்கும் தொழிலாளி வர்க்கத்தினுடைய போராட்டங்களுக்கு எடுத்துக்காட்டான போராட்டங்களோடு, அந்த அனுபவங்களோடு ஒரு ஒட்டுமொத்தமாக உரிமைகளை காக்க, நம்முடைய நலன்களை பாதுகாக்க, இந்த நாட்டினுடைய இந்த அடிமைத்தனத்தையும் சுரண்டலையும் சுக்கு நூறாக்கி ஒரு புதிய இந்தியா என்கிற கனவு, பகத்சிங்கினுடைய கனவு, திருப்பூர் குமரனுடைய கனவு, தொடர் விபிசியினுடைய கனவு, தொடர் கே எஸ் பார்த்தசாரதியினுடைய கனவு, ஆயிரக்கணக்கான போராட்ட வீரர்கள், சுதந்திர போராட்ட வீரர்களுடைய கனவுகளை நனவாக்க இன்றைய தலைமுறை அதற்காக பணியாற்ற வேண்டும் என வேண்டுகோள் விடுத்து, சிஐடியு என்றும் போராடும், சிஐடியு என்றும் யார் போராடினாலும் அவர்களோடு சேர்ந்து நிற்கும் என்ற உறுதியோடு இந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை தோழர்களுக்கும் வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தலைமையேற்றிருக்கக்கூடிய புதிய தோழர்களுக்கு ஏற்கனவே இங்கே பணியாற்றியவன் என்கிற முறையில் என்னுடைய தனியான வாழ்த்துக்களை தெரிவித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.